ஈஸியான அல்வா ஏதாவது செய்யணும்னா இது சூப்பராக இருக்கும். ஸோ மகாத் வந்து ஒரு ஆசை இருக்கான். என்ன ஆசை தெரியுமா? சரியா, வீக்கெண்டில் அங்கே போய் ஸ்டே பண்ணலாம். நம்ம வீக்கெண்டில் ஸ்னேக் டெம்பிள் அப்படின்னு, ஸ்னேக் டெம்பிள் நாகர்கோயில் கரெக்டாக. இதில் என்னோட ஃபேவரட் வந்து பிரபு, ஜோஸ் பீஸா. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, நம்ம அல்வா வந்து பக்குவமாக குக் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஸோ இதை எடுத்து கட் பண்ணி காமிச்சிட்டு, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு மார்னிங்லேருந்து விலாக் எடுத்துட்ருக்கோம். ஹாய் செல்லுமைக்கா. மகா எழுந்துச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் எங்கள் தோட்டத்தில் வந்த டொமேட்டோஸ் போட்டு தக்காளி சட்னியும் வச்சிட்ருக்கேன். ஸோ அதை தான் ரெடி பண்ண போகிறேன். பண்ணுவோமா மகா? ஸோ மகா வந்து செரி டொமேட்டோஸை வந்து எடுக்காதம்மா, நான் செரி டொமேட்டோஸ் எல்லாத்தையும் வெறும்போல் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கா. அதனால அதை வச்சுட்டு மற்ற டொமேட்டோஸ் எல்லாத்தையும் போட்டு தக்காளி சட்னியும் வைக்க போகிறேன். ஸோ நம்ம வீட்டு கார்டனில் இருந்து பறித்து பண்ணுறதே ஒரு ஹாப்பி தான் பத்தியாடா. என்ன நீ சமைக்க போறியா? என்ன சமைக்க போற? ஸோ மகாக்கு வந்து ஒரு ஆசை இருக்கான். என்ன ஆசை தெரியுமா? மகா குட்டிக்கு என்ன ஆசை? இப்போ தானே நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவளுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வாங்கணுமா. ஃபார்ம் வாங்கி அங்கே வந்து ஆப்பிள் ட்ரீஸு, அனிமல்ஸு எல்லாம் வைக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசையம். அதான் நான் சொன்னேன், சரி நான் அப்பாட்ட சொல்கிறேன் இதை. மகாவோட ட்ரீம் குட்டி போனி வாங்கி போமா? சரி அப்பாட்ட சொல்லி என்ன நீ அதை பா. நம்ம அப்போ வந்து நம்ம அங்க போய் இருக்கணுமா? அங்க விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு அப்போ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் அந்த அனிமல்ஸ்க்கு போய் ஜாலியாக விளையாடிட்டே பேசிட்டு ஜாலியாக. அப்போ நம்ம அந்த அனிமல்ஸை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சுட்டு நம்ம வாரத்துக்கு ஒருக்க போய் பார்ப்போம். சரியா, வாரத்துக்கு வீக்கெண்டில் அங்கே போய் ஸ்டே பண்ணலாம். நம்ம வீக்கெண்டில் அப்போ நம்ம டூரே போக வேண்டாம், நமக்கு டூர் அந்த ஃபார்ம் மாதிரி ஆயிரும். ஸ்விம்மிங் பூலும். சரியா, ஸோ மகாவோட ட்ரீமை பார்த்தீங்களா? ஓகே, பண்ணிடலாம். என்னடா சரி, இங்கே பாருங்க. ஸோ நான் வந்து தக்காளி சட்னி வந்து பூண்டும் தக்காளியும் போட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போ குக் பண்ணிடலாம். இது ஏற்கனவே நான் நிறைய வாட்டி காமிச்சிருக்கேன். சேம் தக்காளி கார சட்னி தான் வைக்க போகிறேன். சரி, ஓகே ஓகே. ஸோ இட்லி ஊற்றி வச்சாச்சு, இப்போ சட்னி பண்ணிட போகிறேன். இந்த இன்றைக்கி வந்து விலாகில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி எனக்கு ரெண்டு மூணு நாளாகவே விலாகில் வந்து ப்ராப்பராக ரெசிபீஸ் வந்து இன்க்ளூட் பண்ண முடியல. ஸோ அது எனக்கு ஒரே கில்ட்டியாக போச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விலாகில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான திவாலி ஸ்பெஷல் ரெசிபி வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்ட் பவுடர் வச்சு அல்வா. ஸோ அதுக்கு தான் வந்து இது நேற்று ராத்திரியே எடுத்து வெளியே வச்சுட்டேன், மறந்துடக்கூடாது அப்படின்னு. ஸோ அது உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நம்ம சட்னி பண்ணிடலாம். மகாவோட பாஷையில் வந்து சட்னியை வந்து எப்படி சொல்லுவா மகா? சட்னி மகி. இங்கே இங்கே தான் ஏதோ ஒரு பப்பி வந்த மாதிரி இருந்துச்சே. பப்பி 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 குட்டி பப்பி. குட் மார்னிங் செல்லு. அது ராத்திரி, அது ராத்திரி, அது ராத்திரி ராத்திரி. ஆமா, குட் மார்னிங் மட்டும்தான் சொல்லணும். முடிய வெட்டுச்சு, ஆனா முடி வெட்டின மாதிரியே இல்ல. கூட ஒருக்க வெட்டிடுவோமா? பாருங்க, மிளகா போட்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து கார்லிக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. சரிங்க பாருங்க,
தக்காளியும் போட்டாச்சு. இனி இதை வந்து நல்லா குக் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இது நல்லா மசிஞ்சு குக் ஆனோடனே நான் வந்து உப்பு, ஒரு சின்ன துண்டு வெல்லம், அதுக்கப்புறம் வந்து புளி வேணும்னா இந்த தக்காளியை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். புளிப்பு இதில் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் புளி போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி எடுத்துட வேண்டியதுதான். அதுதான் என்னோடய தக்காளி கார சட்னி. ஸோ இங்கே பாருங்கள், தக்காளி சட்னி வச்சாச்சு. இங்கே வந்து சதீஷ் வந்து தோசை கேட்டாங்க, அதனால் நெய் தோசை ஊற்றிட்டுருக்கேன். இட்லியும் வச்சாச்சு. ஸோ இட்லி வந்து இந்த சைடு இருக்கு. ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து வ்ளாக். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வந்து வந்து என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சாட்டர்டே எபிசோட் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி லன்ச் வந்து சதீஷ் வந்து, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பிக் பாஸ் ஷோ பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் சதீஷ்கிட்ட வந்து லன்ச் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன். சதீஷ் வந்து உளுந்தஞ்சோறும் நாட்டுக்கோழி குழம்பும் கேட்டிருக்காங்க. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு வந்து, நாட்டுக்கோழி வந்து வெளியே போய் வாங்கணும்ல, பட் இப்போ வந்து நான் இங்கே நாகர்கோவிலில் வந்து நிறைய என்ன சொல்கிறதுக்கு ஹோம் டெலிவரி இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் யூஸ்வலாக ஒரு இடத்துல வாங்குவோம், அங்கே வந்து இன்றைக்கி வந்து டெலிவரி கிடையாது சண்டே. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து சதீஷ் வந்து எனக்கு சொல்லியிருந்த புதுசாக ஒரு வெப்சைட் மாதிரி, வெப்சைட்டில் ஒரு ஆப் மாதிரி, ஆன்லைன் ஆப் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இது ப்ரமோஷன்லாம் கிடையாது, இது வேன் வேண்டாம் போதும். சரி சரி அம்மா போடி என்ன. ஸோ ப்ரமோஷன்லாம் கிடையாது, ஆனால் வந்து இங்கே என்ன சொல்ல, இப்போ ரீசெண்டாக வந்து அவங்கக்கிட்ட தான் ஆர்டர் பண்ணிகிட்ருக்கோம். அது எந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னேக் டெம்பிள் அப்படின்னு, ஸ்னேக் டெம்பிள் நாகர்கோயில் கரெக்டாக. ஸோ அவங்க வந்து இங்கே லோக்கலில் உள்ள ரெஸ்டாரண்ட்ஸு, க்ரோசரி ஸ்டோர் அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்விக்கி சொமேட்டோவில் தான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருப்போம் அடிக்கடி. பட் இந்த ஸ்னேக் டெம்பிள் வந்து சதீஷ் சொன்னதுலேருந்து முக்கால்வாசி இவங்கள்ட்ட தான் ஆர்டர் பண்ணுவோம். ஏன்னா வந்து நாகர்கோயிலில் இருப்பாங்கல்ல லோக்கல் ஸ்டோர்ஸு, அவங்களோட இது மட்டும்தான் வந்து இந்த ஆப்பில் இருக்கும். ஸோ அகேன் இது ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது. ஸோ என்ன இருக்குல்ல, ஸோ நீங்கள் வந்து நாகர்கோயிலில் இருக்கீங்க அப்படின்னா இவங்களோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இவங்க இதில் வந்து எல்லா இங்கே உள்ள நாகர்கோயிலுக்குன்னு உள்ள அந்த கடை எல்லாமே இருக்குது. ஸ்வீட் ஷாப் இருக்குது. இதில் என்னோடய ஃபேவரட் வந்து பிரபு, அப்புறம் ஜோஸ் பீஸா, அதுக்கப்புறம் அஜித் மீன் கடை சாப்பாடு. இங்கே நாகர்கோயிலில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், அங்கே உள்ள ஃபிஷ் வந்து சூப்பராக இருக்கும். நான் நிறைய தடவை வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆசாத் ஹோட்டல், பானு, அந்த மாதிரி எல்லா ஹோட்டல்ஸுமே இதில் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இந்த ஆப்பில் வந்து நாகர்கோயில் ஃப்ரெஷ் மீட் ஷாப்னு ஒரு கடை இருக்குது, அங்கே தான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டுக்கோழி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ரா நாட்டுக்கோழி, அதை வச்சு தான் இன்றைக்கி குழம்பு வைக்கப்போகிறேன். ஸோ ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்ததுக்கப்புறம் லன்ச் ரெடி பண்ண போகிறேன், பண்ணும்போது உங்களுக்கு அனுப்புகிறேன். மகா அதை பார்த்து சூப்பராக பேப்பர் ராக்கெட் பண்ணிகிட்டு இருக்கா. ஆமா இங்க இருந்து விடு, இந்த இடத்துல. ரைட், அக்கா பண்ணிருக்க கஷ்டப்பட்டு. மகி காணி, நீ பண்ண ராக்கெட்டை காணி. வாவ், மகா பண்ண ராக்கெட்டை பாருங்க. யாண்டி செல்றோம், இங்க வந்திருப்பேன்டா குட்டி. அப்படி பண்ணிருக்கியா நீ, அழகா பண்ணிருக்கியா. ஆமா
திருப்பி எப்படி விடணுமா? ராக்கெட் விடவே மறந்துட்டேம்மா. நல்ல ஃபாஸ்டா அடி, நல்ல ஸ்டெடியா அடி, கட்டி அடிச்சிட்டு நல்ல சொல்லி ஊ சூப்பர். பாண்டா குட்டி என்ன பண்ணு? பாண்டா குட்டி ஏ பாண்டா. ஸோ லன்ச் வந்து ரெடி பண்ணுறத வீடியோ எடுக்கலாம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு செஞ்சு போட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து உளுந்தஞ்சோறும் அங்கே ஆர்டர் பண்ணேன்ல அது வந்துடுச்சு. ஸோ அதில் வந்து சூப்பராட்டு நான் இது குழம்பு வந்து என்ன பண்ணேன்னா சிம்பிளாட்டு தில்லையோட மட்டன் மசாலா ஒன்று இருந்துச்சு பேக்கெட்டு, அதை போட்டு தான் இது கிரேவி பண்ணேன். ஸோ உங்களுக்கு கஸ்டர்ட் பவுடர் அல்வா வந்து செஞ்சு காணிக்கணும்னு சொன்னேன்ல. ஸோ என்கிட்ட வந்து எல்லோ கலர் கஸ்டர்ட் பவுடர் வந்து இல்லை, அதாவது வெனிலா ஃப்ளேவர், பட் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருந்துச்சா அதனால சரி ஓகே ஹாஃப் கப் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடரை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை டபுளாக கூட ஆக்கிக்கலாம். நான் வந்து என்கிட்ட ஹாஃப் கப் தான் இருக்குது. ஸோ அதில் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் அல்வா வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ நான் அரை கப்பு இது கஸ்டர்ட் பவுடர் போட்டதுக்கு நான் வந்து 2 கப்பு தண்ணி விட போகிறேன். ஸோ 1.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் 1.5 கப்பு சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ 1/2 கப் கஸ்டர்ட் பவுடரு, 1/2 கப் 1.5 கப்பு தண்ணி, அதுக்கப்புறம் 1.5 கப்பு சுகர். ஓகே. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். ஸோ இது வந்து கஸ்டர்ட் பவுடர்னால உங்களுக்கு வந்து திக்காகும் சரியா? ஸோ இது திக்காகணும், அது வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா உங்களுக்கு அடி பிடிச்சிரும், ஒரு மாதிரி கட்டி தட்டிடும். ஸோ இது நல்லா தண்ணி வந்து கொதிச்சு உங்களுக்கு வந்து கெட்டியாக வரும், அது வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் சைட்லலாம் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் நமக்கு டக்குன்னு திக்காயிடும், அதனால தான் பக்கத்துலேயே இருந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொன்னேன். ஸோ பாருங்கள் டக்குன்னு திக் ஆயிடுச்சு பாருங்க. நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நமக்கு வந்து கட்டி கட்டியாக வந்துடும், அப்போ வந்து அல்வா வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இது மாதிரி இருக்காது. ஸோ இனி வந்து இது ஃபுல்லாக திக்காகணும், இப்படி கிண்டிகிட்டே இருங்க. ஒரு இப்படி திக்காக ஆரம்பித்தோன்னா நம்ம வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து இதை நல்லா வந்து திக்காகிற வரைக்கும் அப்படியே கிண்டி கொடுங்க. 2 மினிட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட ஜெல்லி மிக்சர் வந்து நல்லா இந்த ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சா, இப்போ திக்காகிடுச்சு நல்லா. இந்த டைமில் நம்ம வந்து இந்த அல்வாவுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் தேவை, 3-4 டேபிள்ஸ்பூன். ஒவ்வொரு டீஸ்பூனாக ஆட் பண்ணி நம்ம நெய் ஊற்றி கிளறிட்டே இருக்க போகிறோம் சரியா? இப்போ வந்து ஹை ஹீட்டில் வைக்காதீங்க, ஓரளவுக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு கிண்டி கொடுத்துட்டே இருங்க. ஸோ இந்த இந்த அல்வாவுக்கு வந்து இந்த விஸ்க் வந்து உங்களுக்கு வசதியாக இருக்கும் சரியா? ஸோ ஒவ்வொரு டீஸ்பூனாக நெய் ஊற்றி 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 நம்ம வந்து கிண்டி கொடுத்துக்கிறோம். ஸோ 1 டீஸ்பூன் ஊற்றி அது அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த டீஸ்பூன் ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் தான் நெய், இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவையில்லை, ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன். ஸோ கிண்டி கொடுத்துட்டே இருங்க. இப்போ வந்து கரெக்ட் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்போ பாருங்கள் இது ஒரு மாதிரி இப்படி எடுத்தோன்னே தண்ணி மாதிரி பாயுதில்ல, இது பக்குவமே கிடையாது. இன்னுமே நம்ம நிறைய நேரம் கிண்டி கொடுக்கணும், அப்போ தான் அந்த அல்வா வந்து செட் ஆகும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அல்வாவை வந்து நான் ஒரு 5-6 நிமிஷம் வந்து அப்படி கிண்டி கொடுத்துட்டே இருக்கேன். ஸோ இது வந்து நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ வந்து நெய்யுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணி உங்களுக்கே அந்த பக்குவம் தெரியும், நெய் ஆட் பண்ணோன்னா அது அப்படி சுருண்டுட்டு வரும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து அது சுருண்டுட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நெய் ஆட் பண்ணோன்னா நல்லா கிண்டி கொடுங்க. நீங்கள் வந்து கரெக்டான நெய்யும் ஆட் பண்ணணும், ரொம்ப குறவாகவும் அதுக்கு வேண்டி ஆட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெய் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கம்மு மாதிரி இல்லாமல் இருக்கும், அல்வா வந்து துண்டாட்டு வரும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான். இப்போ அதை வந்து ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேருந்து விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்
இதை கிண்டி கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாறி உங்களுக்கு வந்து இந்த அல்வாவோட டெக்ஸ்சரே வந்து ஒரு மாதிரி வரும். நான் அது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் கிண்டி கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அல்வா வந்து பக்குவமாக குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் டெக்ஸ்சரை காணிக்கிறேன் பாருங்கள். இப்படி நான் வந்து சைட்லேருந்து இப்படி ஓரத்தில் எடுக்கும்போது அது ஒன்றா அப்படி திரண்டு வருது. அதுக்கப்புறம் இதை கிண்டும் போது கூட அது வந்து ஒன்றாட்ட அந்த கம்மியாக இருந்தது மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து அது துண்டு துண்டாக ஆன மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். நான் அந்த விஸ்க்லேருந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்பேச்சுலா எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதை பார்த்தா ஒரு துண்டு துண்டாக அப்படி வர்றது மாதிரி இருக்குது பாருங்கள், கம்மியாக இருந்தது மாறி. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ பாருங்கள். ஓகே, எனக்கு டோட்டலாக இந்த அல்வா பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 minutes ஆச்சு. நான் வந்து இந்த ஸ்பேச்சுலா எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வந்து அது வந்து சுருண்டு வர ஹெல்ப் பண்ணும் அதனால். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் என்ன நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ சின்ன சின்ன துண்டாட்டு நறுக்கின காஷ்யூ நட்டு, பாதாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே பிஸ்தா கட் பண்ணது இருந்துச்சு, ஸோ அதை வந்து ஒரு 2 tablespoons அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஆட் பண்ணோம் எண்ணெயும் வந்து அப்படி பிரிஞ்சு, அதாவது சைட்லலாம் அப்படி வந்துடுச்சு எண்ணெய். உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், இதுதான் ஸ்டேஜ் சரியா. ஸோ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து ஒரு ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம அல்வாவை வந்து கொட்டிடலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து இந்த அல்வா வந்து எல்லோ கலரில் வந்துருக்கும். ஸோ நமக்கு வந்து இப்போ நல்ல நீட்டாக கொட்டியாச்சு. இதை வந்து அப்படியே ஒரு 2 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில், இது கொஞ்சம் கூல் ஆனோன்னு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இது செட் ஆனோன்னு உங்களுக்கு நல்ல ஜெல்லி மாதிரி ஹார்ட் ஆயிரும். நான் உங்களுக்கு அதை எடுத்து காணிக்கிறேன். ஸோ நான் வந்து இது கொஞ்சம் கூல் ஆனோன்னு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour போல் செட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக செட் ஆனோன்னு எடுத்து காணிக்கிறேன். இதில் வந்து ஆப்ஷனல் நீங்கள் என்ன ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்ட்ராபெரி அல்வா மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து வெனிலா ஃப்ளேவர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரில் இருக்கும் அல்வா. நான் அது என் பிளாகில் வந்து அந்த ரெசிபி போட்டிருக்கேன், சேம் ரெசிபி தான், பட் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணேன். நீங்கள் ஏதாவது ஒரு கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி கலர் உங்களுக்கு ஒழுங்காக வரலைன்னா கொஞ்சம் ஃபுட் கலர் கூட என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செட் ஆனோன்னு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ அல்வாவை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ போய் கார்டனில் போய் செடிக்கெல்லாம் தண்ணி விட போகிறேன். ஈவினிங் ஆயாச்சா, ஸோ செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் வந்து குளிச்சு எடுத்துட்டு மகா எல்லாம் குளிச்சு எல்லாரும் கிளம்பி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தோம். இன்னைக்கு ஈவினிங் ஆயிடுச்சு குளிக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அல்வா வந்து செட் ஆயிருக்கும். ஸோ இதை எடுத்து கட் பண்ணி காமிச்சிட்டு உங்களுக்கு வந்து இந்த வாகனம் நான் வந்து முடிச்சிடுறேன். ஸோ இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க, நெய்யே ஃப்ரிட்ஜில் வச்சதுனால நெய்யுமே லைட்டாக ஹார்ட் ஆகிருக்கு. பட் நான் இதை லைட்டாக வந்து இந்த பேனை வந்து அந்த ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணேன்னா இந்த நெய் வந்து லைட்டாக மெல்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். நான் இதை லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே பாருங்க, நம்ம அல்வா வந்து செட் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாட்டு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இந்த நெய் வந்து ஹார்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை அன்மோல்ட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த அல்வா வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கராச்சி அல்வா உண்டு தெரியுமா, அந்த மாதிரி உள்ளது, ஜெல்லி டைப்பில் இருக்கும் தெரியுமா அது. ஓகே, ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்கள். நான் வந்து ஸ்குவேர் மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன், சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணிடலாம். நீங்கள் இதை சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் அல்வா மினிமம் இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து 30 minutes ஆகும். ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட கஸ்டர்ட் பவுடர் அல்வா. இந்த ரெசிபியோட ரிட்டன்
இது வந்து கீழே கமெண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த தீபாவளிக்கு வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸ்வீட்ஸ் ஏதாவது ஈஸியான அல்வா ஏதாவது செய்யணுன்னா இது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளோட அண்டர் 30 minutes கஸ்டர்ட் பவுடர் அல்வா. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ நாங்கள் இப்போ போய் ஏதாவது ஒரு மூவி பார்த்துட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். ஸோ என்னடா வர வர. ஸோ சண்டே வ்ளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மகா. பாய் சில்லு மகா. ஜடே பாருங்க. டொயங் 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 மகி. பாய் சில்லு. ஓகே சரி. நெல் உன க்ளோஸ் அப்ல எடுத்துட்டு எல்லாருக்கும் பாய்.